செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோடைய பின்புறத்தில் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும், முழுவதுமாக ஊற்றணும் அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு எண்ணெயை ஊற்றினா போதும். செய்முறைக்காக மட்டுமே இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். அதை மெதுவாக திருப்பினீங்கன்னா எண்ணெய் வந்து கீழே விடியாது. இப்போது அந்த துளை வழியாக நம்ம திரிய போட்டு தீபம் ஏற்றினா அது எரிய ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சு முடிச்சிடும். இதுதான் முன்னாடி செய்யப்பட்ட ஆயவிளக்கு. இது போன்ற நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தமிழன் ஒளி ஒளி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள்.